நட்புகளுக்கு என் அன்பும் வாழ்த்துக்களும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில நேரம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சில நேரம் வரும் பாருங்கள் பதில், எங்கே இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் வேலையாகவே இருந்துகிட்டு இருக்குது, இந்த வேலை என்னை அப்படியே சாப்பிட்ருது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே வேலை வந்து ஒரு அயற்சியையும் சோர்வையும் தருமா அப்படிங்கிற கேள்விக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி சோர்வை தர்றது வேலைகள், குதூகலமாக உற்சாகத்தை தர்றது, அந்த வேலையை உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை உங்களுக்கு அயற்சியை தருது, சோர்வை தருதுன்னு சொல்லி சொன்னால் இன்னும் அந்த வேலை உங்களுக்கு பிடித்தமானதாக மோட்டிவேட் நீங்கள் பண்ணி கொள்ளலை. உங்களுக்கு அயற்சியை வேலை தரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சந்தோஷத்தை தரணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த வேலையினால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது, அது எந்த விதத்தில் உங்களை பரவசப்படுத்தலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வேலை ஒரு வேலையாகவே தெரியாது அப்படிங்கிறது அந்த ஆய்வு. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் சிலரை பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி பதற்றமாகவே இருப்பாங்க. ஏன்னா என்னால் அந்த வேலைப்பழு தாங்கிக்கிறவே முடியலை, மன அழுத்தமாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் உறங்க போகிறதுக்கே ரொம்ப அதிகமான டைம் ஆகிடுது, ஒன்று மாற்றி ஒன்று வேலை வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க. கொஞ்சம் வேலை ஏதாவது ஒரு சூழலில், ஒரு இன்ஸ்பெக்ஷன், ஒரு அவசரமான ஒரு விஷயங்கள் நடக்குது, எக்ஸாம்ஸ் வருது, இந்த மாதிரி டைமில் வேலைகள் கூடும்போது அது ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்தை சிலருக்கு ஏற்படுத்திடும். ஆனால் அந்த மாதிரி ஏற்படுத்த தேவையில்லை அப்படிங்கிற ஆய்வுகள். ஏன்னா நம்ம பாடியிலேயே லோக்கல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இது கொஞ்சம் நம்ம இந்த விஷயத்தை நம்ம விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் நம்மளுடைய வேலைகள் கூடும்போதே அதுக்கு தோதா நம்முடைய பாடியோட ஆற்றல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும், அந்த கெப்பாசிட்டி வந்து விரிவு கொடுக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு வயது வர ஒரு சின்ன பாடத்தை படிக்கிறதே கஷ்டமாக இருந்திருக்கும். அடுத்த வருடமே நீங்கள் காலேஜுக்கு போகும்போது உங்களுடைய போர்ஷன்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது காலேஜில் இருக்கிறவங்களோட போர்ஷன்ஸை பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி தான் படிக்கிறாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஆனால் அதே நீங்களே அடுத்த வருடமே, அடுத்த வருடங்கிறது எவ்வளோ நாளே, அந்த பரீட்சை முடிஞ்சு ஒரு 2-3 மாதத்திற்குள்ளேயே உங்களோட அதை படிக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி உங்களுக்கு விரிவடைஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ உங்களோட இதுதான் நான் படிக்க வேண்டியதுங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் ஏற்றுக்கிறீங்க. ஏன் அவ்வளோக்கு போவானேன், முன்னாடிலாம் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கும்போது சின்ன விஷயங்கள் கூட நெட்டுருவு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்பில், கூகுளில் எத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது, அது எல்லாமே நம்மளால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிற முடியுதுல, நமக்கு இன்ட்ரெஸ்டடான இருக்கிற விஷயங்களை நம்மளால் எவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுக்கிற முடியுது. ஏன்னா அது அந்த லோக்கல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம் படி நம்மளால் அடாப்ட் பண்ணிக்கிற முடியுது. ஸோ உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்குதா பிடித்தமானதாக இல்லையாங்கிறத பொறுத்து மட்டும்தான் அந்த வேலைகள் அதிகமாகும் போது உங்களுக்கு அது மன அழுத்தத்தை தருது. எப்போதாவது நீங்கள் மன அழுத்தமாக உணர்ந்தீங்கன்னா, வேலைகள் பழுவாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, இந்த வேலையை எனக்கு தேவையா தேவையில்லையா, தேவைன்னா நான் இதை எனக்கு பிடிச்சமானதாக எந்த மாதிரி உருவாக்கிக்கிற போகிறேன். அதே தான் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிறதா இருந்தாலும், அவங்க சின்ன பிள்ளைங்க படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும், அல்லது உங்களுடைய வேலையாட்கள், நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருந்து உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க, அல்லது சக நட்புகள் தன்னுடைய வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும், ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள அதை மோட்டிவேட் பண்ணுங்கள். அதனால் ஏற்படுற நன்மைகளை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, அந்த சூழலை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி பாருங்கள். அப்புறம் அது வந்து அந்த அடாப்டேஷன் சிண்ட்ரோம் படி உங்களுடனே அது அடாப்ட் ஆகிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் உங்களோட கெப்பாசிட்டி விரிவடைந்ததுக்கப்புறம் அது சுருங்கி இருக்குமே தவிர திருப்பி சின்னதாக ஆகாது அப்படிங்கிறது அந்த ஆய்வுகள். அதாவது ஒரு பெரிய பேக் இருக்குது, அதில் சில திங்ஸை போட்டிருக்கிறீங்க, கொஞ்சமாக நீங்கள் திங்ஸ் போட்டிருக்கிறீங்க, கொஞ்சமாக நாலேஜ் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாலுமே அது சுருங்கியிருக்கலாமே தவிர, ஒன்ஸ் அந்த பேக்கில் நீங்கள் அதுக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் அது விரிந்து கொடுத்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி, நீங்கள் உங்களுடைய அறிவு கொஞ்சம் நீங்கள் படிக்காதனால, அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன சின்ன மூளைக்கு ஏற்ப பயிற்சிகள் கொடுக்காதனால சோர்வாக இருந்த மாதிரி தெரிந்தால் கூட, என் டச் இல்லாமல் போயிடுச்சு, இப்போதெல்லாம் என்னால் அதிகமாக படிக்க முடியலைன்னு உங்களுக்கு நினைப்பு வந்தால் கூட, இப்போ நீங்கள் நினைத்தால் கூட
அந்த கெப்பாசிட்டி விரிவடைகிறதுக்கு ஏற்ப எத்தனை திங்ஸை போட்டாலும், எவ்வளோ நாலேஜபிளான விஷயங்களை எடுத்தாலும் உங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகி அதை ஏற்றுக்கணும். அது இன்னும் இன்னும் வளருமே தவிர அது திருப்பி பேக் டு த ஸ்கொயர் ஒன்னாக போகாது. இந்த ஆய்வு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அழகான விஷயத்தை சொல்லுது, எவ்வளோ வேணாலும் படிக்கலான்னு சொல்லுது இல்லையா? அந்த மாதிரி படித்து நம்முடைய அறிவை வளர்த்துக்குருவோம். நன்றி. குமுதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.